சென்னை தாம்பரம் மாநகராட்சியில் பட்டியலின பெண் மேயர் வசந்தகுமாரியை பல்லாவரம் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அவமதித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் ராதா நகரில் புதிய பூங்கா கட்டப்பட்டு பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்தது இது குறித்து நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு செய்தியாக வெளியிட்டதை அடுத்து பூங்காவிற்கு திறப்பு விழா நடைபெற்றது இந்த பூங்காவில் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டார் மாநகராட்சி சார்பில் அச்சடிக்கப்பட்ட அழைப்புதலில் மாநகராட்சி மேயர் பெயர் சிறிது சிறியதாகவும் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி பெயரை பெரியதாகவும் அச்சிட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது மேலும் பூங்காவை சுற்றி பேனர் போஸ்டர் என திமுக நிர்வாகிகள் வைத்திருந்தும் அதில் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் ஆகியோர் பெயர் மற்றும் புகைப்படம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் மேயர் வசந்தகுமாரி மற்றும் துணை மேயர் காமராஜ் ஆகிய இருவரையும் அவமானப்படுத்தும் வகையிலேயே திமுகவினர் ஏற்பாடு செய்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது